வெள்ளிக்கிழமையோடு வரும் ஆவணி அமாவாசை, பெண்கள் இதை செய்ய தவறாதீர்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மதியம் 1:23 துவங்கும் இந்த ஆவணி அமாவாசையானது நாளை சனிக்கிழமை மதியம் 2:30 வரை இருக்கும். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இன்றைய தினத்தில் மறவாமல் நாம் செய்ய வேண்டியவைகளில் முன்னோர் வழிபாடும் ஒன்று. சமயங்களில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முன்னோர்களின் சாபமும் ஒரு காரணமாக இருக்கிறதுண்டு. முன்னோர்களை நாம் முறையாக வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய சாபங்களும் பிரச்சனைகளும் அதே சமயம் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய துவங்கும். பொதுவாகவே வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு மிக்கதாக சொல்லப்படுது. அதிலும் இந்த முறை வெள்ளிக்கிழமை மதியம் துவங்குகிற இந்த அமாவாசை திதியானது சனிக்கிழமை மதியம் வரையிலும் உள்ளது. ஆகவே இன்றைய தினத்தில் துவங்குகிற இந்த அமாவாசை உண்மையிலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசைன்னு சொல்லலாம். இந்த அமாவாசை திதியின் போது நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த நம் முன்னோர்களுக்கு மறவாமல் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் தானங்கள் செய்வதும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வரும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலமாக அவர்களின் ஆசியையும் நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். முன்னோர்களுக்கான வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு அவைகளை நாம் முறையாக செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் நம் முன்னோர்கள் மனமும் வயிறும் நிறைவதோடு நம்மையும் மனதார வாழ்த்திவிட்டு செல்வார்கள் என்பதும் ஐதீகம். இப்படி முன்னோர்களோட ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நாம் வாழ்க்கையில் மன நிம்மதியோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழும் ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, அடுத்து படையல் போட்ட பிறகு காக்கைக்கு உணவு வைப்பது, மேலும் பசுமாட்டுக்கு உணவளிப்பது, கூடவே நம் சக்திக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது, இது எல்லாமே அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளாகும். வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதிலும் குறிப்பாக பெண்கள், இவை அனைத்தையும் சரியாக நடக்கிறதா அப்படின்றத கவனிக்க தவறக்கூடாது. இந்த ஆவணி அமாவாசையில் முன்னோர்களுக்கான வழிபாடுகளை சரியான முறையில் செய்து அவர்களின் ஆசியை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.